மாசி மகம் தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் இந்து மத விழாவாகும். இந்த விழா தமிழ் மாதமான மாசியில் மக நட்சத்திரம் வரும் பௌர்ணமி நாளன்று கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோவில் குளத்தில் தீர்த்த வாரியுடன் கொண்டாடப்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த ராஜாக்கள் அரசியல் தலைவர்கள் ஏராளம். மாசி மக நாளன்று கோவில் குளத்திலோ நதியிலோ கடலிலோ நீராடி இறைவனை வணங்கினால் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி அளவற்ற செல்வங்களும் வேண்டிய வரங்களும் கிடைக்கப் பெறலாம். வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரும் மாசி மக பௌர்ணமி மனிதர்களுக்கு புத்துணர்வையும் புதிய உத்வேகத்தையும் அளிக்க வல்லது. மாசி மகத்தை பற்றிய நிகழ்வுகள் நிறைய உண்டு. ஒரு சமயம் சிவபெருமான் தனது பரம பக்தனான திருவண்ணாமலை வல்லால ராஜா முன் சிறு குழந்தையாக தோன்றினார். அரசருக்கு பிள்ளைப்பேறு இல்லாத காரணத்தால் தினமும் எம்பெருமானை தியானித்து தனக்கு கடைசி காலத்தில் அந்திம கிரியைகளை யார் செய்வர் என மனமுருகி வேண்டினார். அவர் முன் சிறு பாலகனாக தோன்றிய சிவபெருமான் அரசரிடம் அவரது அந்திம கால கடன்களை தான் நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார். அரசர் மாசி மகத்தன்று இயற்கை எய்தினார். அவருக்கு வாக்களித்தபடி எம்பெருமான் தனது பக்தனுக்கு அந்திம கடன்களை செய்து அவருக்கு கைலாய வாசம் தந்தருளினார். ஒவ்வொரு வருடமும் மாசி மகத்தன்று எம்பெருமான் கடல் தீர்த்தத்தில் எழுந்தருளி வல்லால மன்னனுக்கு அந்திம கடன்களை செய்வதாக இன்றும் ஐதீகம் உள்ளது. மாசி மகத்தன்று முன்னோர்களுக்கு ஆற்றங்கரையிலோ அல்லது கடற்கரையிலோ தர்ப்பணம் செய்தால் அவர்களின் ஆசியை பெற்று வாழ்வில் சிறந்து விளங்கலாம். முனிவர்கள் மந்திரம் ஜபிப்பதன் மூலம் அளவற்ற சக்திகளை பெற்று தான் என்னும் அகங்காரம் கொண்டு கடவுளர்களை அவமதித்தனர். அவர்களின் அகங்காரத்தை சிவபெருமான் அடக்கிய நாளே மாசி மகம். ஆகையால் இந்நாளில் நான் என்னும் அகங்காரத்தை விடுத்து வாழ்வில் புது அத்தியாயத்தை தொடங்கும் நாள் இது. இந்நாளில் ஆற்றங்கரையிலும் கடற்கரையிலும் உற்சவ மூர்த்திகளை தீர்த்தவாரிக்கு எடுத்துச் செல்வர். இந்நாளில் கும்பகோணம் மாசி மக குளத்திலும் கடலிலும் ஸ்நானம் செய்து கடவுளை மனதார வழிபடுவதன் மூலம் நான் எனும் அகங்காரம் நீங்கப் பெற்று இதுவரை வாழ்வில் செய்த அனைத்து பாவங்களும் விலகி வசந்தம் வீசும் நாளாக திகழும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் சேனல் ரிவர் ஓக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.